மரியாதைக்குரிய விஜய் சேதுபதி உட்பட இங்கே வந்திருக்க எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். எல்லா விஷயத்துக்கும் மனுஷன் ரெண்டு விதமாக ரியாக்ட் பண்ணுவான். ஒன்று வந்து அவன் கஷ்டப்படும்போது நான் கஷ்டப்பட்டேன் அன்றைக்கியமே எனக்கு ஹெல்ப் பண்ணான் அப்படின்னு நல்லா வரும்போது ஒன்று அப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க. இன்னொரு விதம் வந்து ஐயோ நம்ம கஷ்டப்பட்டப்போ நமக்கு யாரும் ஹெல்ப் பண்ணல, இப்போ இன்றைக்கி இவர் நம்மக்கிட்ட கஷ்டம்னு வரும்போது நம்மளும் அதையே சொல்லிட்டு அப்படி நம்மளால் முடிஞ்சது செய்வோமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டாவது இதுதான். அதனால தான் எனக்கு என் ஆஃபீஸுக்கு யாராவது கதை சொல்லணும் அது சொல்லணும் அப்படின்னு சான்ஸு கின்ஸுன்னு வந்தால் யார் வந்தாலும் விரட்ட வேண்டாம், கொஞ்சம் உட்கார வச்சு பொறுமையாக பேசி அதுக்கப்புறம் அனுப்புங்க. நான் பேச முடியலன்னா நீங்களாவது கொஞ்சம் பேசி அனுப்புங்கன்னு, ஏன்னா நான் பல கேட்டில் என்ன வந்து உள்ள விடாமையே துரத்திருக்காங்க. அதனால் அது ஒரு ஹேபிட்டாக இது பண்ணிட்டுருப்பேன். இப்போ நான் சொன்ன மாதிரி ரெண்டாவது விதம்தான் விஜய். அவர் வந்து தான் பட்ட கஷ்டம் யாருமே படக்கூடாது அப்படிங்கிற விதத்தில் தான் இந்த உதவியை பண்ண வந்திருக்காரு. இது தொழிலாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்டாங்கங்கிறது இல்லை. நான் வந்து ஒரு ஷார்ட் ஸ்டோரி நீங்கள் நடித்தா நல்லா இருக்குன்னு சொல்லும்போது கதையை சொல்லி முடிச்சுன்னு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு காசே வேண்டாம் சார், நான் ஃப்ரீயாக நடித்து தரேன் அப்படின்னு நான் வேறு எதுவுமே பேசலை. ரெண்டு நாளோ மூணு நாளாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அந்த கேரக்டர் இவர் நடித்தா நல்லா இருக்குன்னு சொன்ன உடனே அடுத்த வாரத்தை அதை சொன்னார். அது நான் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. என்ன ஸ்டார்ட் பண்ணலன்னா இவர் மட்டுமே வச்சு பண்ண வேண்டாம், இவர் மாதிரியே உங்கள் பார்த்திப்பேன் அவங்கவுங்க எல்லாத்தையும் ஒரு ஹாஃப் அன் அவர் வச்சுட்டு ஒரு நாளோ அஞ்சோ அப்படி சேர்ந்த மாதிரி அப்படி எடுத்தீங்கன்னா தான் அது எல்லாத்துக்குமே பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவர் வந்து அந்தளவுக்கு சொன்ன உடனே அடுத்த செகண்டே அப்படி இது பண்ணார். ஸோ அந்த ஹெல்பிங் டெண்டன்சி இருக்கிறதுனால வந்து மேலும் மேலும் அவர் உயர்ந்துக்கிட்டே இருக்கணும், இந்த மாதிரி எல்லாத்தையும் உயர்த்திக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார்.